ஹாய் மக்களே இன்றைக்கி நம்ம வீட்டில் புதினா கொத்தமல்லி சிக்கன் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதை நான் கிரேவி மாதிரி தான் பண்ண போகிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப உடம்புக்கும் நல்லது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கைப்பிடி நிறையா கொத்தமல்லியும் புதினாவையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு சின்ன தக்காளி கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் காந்தாரி மிளகு பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம் தேவைக்கேற்றபடி சோம்பு கொஞ்சம் எடுத்துக்கலாம் பெப்பர் கொஞ்சம் எடுத்துக்கலாம் இது போக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கணும் நம்ம வந்து இங்கேயே எதுக்கு வந்து வெங்காயம் தக்காளி எடுத்துக்கிறோன்னா இது தனியாக வந்து நம்ம என்ன செய்ய வேண்டாம் எனது தனியாக தாளிக்கிறதுக்கு வதக்கிறதுக்கு தேவையில்லை பார்த்திங்கன்னா இதெல்லாம் அரைச்சி எடுத்தாச்சு அது கூட ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூணும் ஒரு ஒரு ஸ்பூன் காரத்துக்கு நம்ம கொஞ்சம் அதிகமான காரம் வேணும் அப்படின்னா ஒரு வத்தல் தூள் வந்து கொஞ்சம் வச்சுக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ வந்து அங்கே ஒரு பெரட்டு இங்கே ஒரு புரட்டி இங்கே ஒரு புரட்டு அங்கே ஒரு புரட்டு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பரட்டி அந்த பார்த்திங்கன்னா அரைச்ச மசாலா இருக்கலாம் அந்த புதினா கொத்தமல்லி அந்த வாசனையோடி அந்த சாஃப்ட்னஸ் கொடுக்கணும் அந்த சிக்கனுக்கு இந்த அளவுக்கு இப்போ நல்லா இது பண்ணிவிட்டு இதை ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேருந்து ஒரு முக்கால் மணிக்கு ஒரு வர அப்படியே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் மூடி வச்சுக்கலாம் தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் முதலே போட்டு பெரட்டி வச்சிட்டோம்னா உப்பும் அதில் சூப்பராக ஏறி நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் அந்த சிக்கனுக்கு நம்ம குக் பண்ணும்போது ஸோ இப்போ என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா நம்ம இதை அப்படியே மூடி போட்டு விட்டுடலாம் அதுக்கப்புறம் எண்ணெய் ஒரு கறிச்சட்டி எடுத்து இதில் கொழுப்பு இருக்கும்ல சில கோழியில் நிறைய கொழுப்பு இருக்கும் அந்த கொழுப்பு என்ன செய்யோ உருக்கி எண்ணெய் எடுத்துக்கலாம் இதில் நிறைய நம்ம என்ன செய்யலாம் எண்ணெய் சேர்த்து குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை நான் இதுக்கப்புறம் எண்ணெய் விடுறதில்ல கொஞ்சமாக கருவேப்பில் போட்டு அதில் அப்படியே இந்த சிக்கனை என்ன செஞ்சுக்கிறேன் அதில் வந்து நான் சேர்த்துக்கிறேன் அந்த சட்டி சூடாக இருக்கும்போது நம்ம இந்த சிக்கனை சேர்க்கும் போதே செம்மா வாசனை அப்படியே எலும்பி வரும் வீடு ஃபுல்லாகவே வாசனையாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு அதை வந்து லைட்டாக ரொம்ப போட்டு கிண்டு கிண்டுன்னு கிண்டக்கூடாது அப்படி எல்லாம் அந்த ஹீட் வந்து அதில் அப்படியே ப்ரொடியூஸ் ஆகி அதில் இருந்து என்ன செய்யணும் அப்படியே ஆவி பறக்கிறதுக்கு வரணும் அதனால் ஒரு மூடியை வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் மூடி வச்சுக்கலாம் உள மூடியை வச்சு மூடி வச்சுட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பராக ஆவி வருது இனி இப்போ எல்லாமே கொஞ்சம் வேவர் ஆக போகுது திரும்பியும் நம்ம என்ன செஞ்சுக்கணும் அந்த மூடியை வச்சு மூடி வச்சுக்கலாம் இனி நம்ம வந்து பார்த்திங்கன்னா அரைச்ச மிக்சியோட அந்த த கொஞ்சோண்டு தண்ணி ஊற்று அதையும் நம்ம என்ன செய்யா அலசி அதில் ஊற்றிக்கலாம் இதில் ரொம்ப ஆயில் கம்மி ஸோ வந்து பார்த்திங்கன்னா எந்த மக்களும் இதை வந்து நம்ம என்ன செய்யலாம் ஆனால் டேஸ்ட்டு வந்து செம்ம அல்டிமேட்டடாக இருக்கும் வேற வந்து ஈரல் வந்து நான் என்றைக்குமே முதலே போட மாட்டேன் கடைசி தான் போடுவேன் ஈரலும் போட்டாச்சு பாருங்கள் சூப்பராக கொதித்து அவிஞ்சு வெந்து வந்துடுச்சு எந்த அளவுக்கு சூப்பராக நல்லா வெந்திருக்குன்னு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதுனால நம்ம என்ன செஞ்சுக்கலாம் கொஞ்சம் நேரம் நம்ம அதை வேக விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு மிக்சியில் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு கொஞ்சமாக தேங்காய் ஏன்னா அந்த சாலில் வந்து திக்னஸ் வர்றதுக்காகவும் டேஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறதுக்காகவும் பாருங்கள் அது மிக்ஸியில் நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துட்டு அதையும் சேர்த்து என்ன செய்யலாம் இதை வந்து அதையும் லைட்டாக கொஞ்சமாக தண்ணி விட்டு கழுவி ஊற்றிக்கலாம் ஊற்றி வச்சு அவ்வளோந்தான் இப்போ பாருங்கள் வாசனை அப்படி மூக்கை தொலைக்குது இப்போது இது எல்லா இடமும் அந்த மசாலாவும் சேர்ந்துருச்சு இனி அந்த தேங்காவும் எல்லா இடமும் ஸ்பிளிட் ஆனதுனால இதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அப்படியே மூடி போட்டு கொதிக்க வைக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஊற்றுனதுனால எவ்வளோ மேலே நெய் மாதிரி பிரிஞ்சு வருது பாருங்கள் அதுதான் அந்த டேஸ்ட்டுக்கே ரீசன் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்துருச்சு அந்த தேங்காவும் எதுவும் சேர்த்த உடனே எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக எப்படின்னு பாருங்கள் இந்த அளவுக்கு சூப்பராக நெய் பிரிஞ்சே வருது நம்ம அதையும் எண்ணெயே சேர்க்கலை இப்போ பாருங்கள் எல்லாம் சூப்பராக வந்து செம்மையாக இருக்குது அவ்வளோந்தான் இது அப்படியே நம்ம வந்து சாப்பாடு கூடவோ இட்லி தோசை கூடையோ ஆப்பம் கூடையோ எது கூடயோ வச்சு சாப்பிடலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் போல் வித்தியாச வித்தியாசமான வீடியோஸை நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்தனா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷிம்பில் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பெல்லை கிளிக் பண்ணால் மறந்துடாதுங்க மேலும் இது போல் புது புது வீடியோவை நான் அப்டேட் பண்ணுறேன் சிக்கன் வந்து இவ்வளோ ஈஸியாக அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிக்கிற மாதிரி இருக்குது ஏன் அப்படின்னா மற்ற நேரம்லாம் நம்ம வதக்கணும் ரொம்ப நேரம் நிற்கணும் ரொம்ப நேரம் அந்த சிக்கனை வந்து என்ன செய்ய பதம் பார்த்து நம்ம அதை வந்து இது பண்ணணும் இது அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை மசாலாவை நல்லா அழகாக பிணையணும் அப்படியே அங்கே ஒரு பிறட்டு இங்கே ஒரு விட்டு குட் பண்ணி முடிச்சாச்சு